வரலாற்றில் பெருமானார் கடைசி வரைக்கும் அந்த சமுதாயத்தோடு நல்லுறவு வச்சுருந்தாங்க. அவங்க மூத்தாகும் போது அவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க, சில கோதுமைகள் தன்னுடைய உருக்கு சட்டையை அடமானமாக வச்சு யார்கிட்ட, ஒரு யூதரிடத்தில். முஸ்லீம்கள்ட்ட கடன் வாங்கியிருக்கலாம்னு விசிலாசலவங்க. அவங்க மரணிக்கிற நேரத்தில் கூட அவங்களுடைய உருக்கு கவசம் ஒரு யூதர் வசம் இருக்குது. தன்னுடைய மனைவியருடைய உணவுக்காக கடன் வாங்கியிருக்கிறாங்க, அந்த யூதரிடத்தில் அடமானமாக வைக்கப்பட்டது. அதை ஹஜ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் மீட்டினாங்கன்னு பார்க்குறோம். ஹுயய் இப்னு அக்தப் ஒரு மோசமான யூத தலைவன். ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில், பனு குறைலா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில், ஹுயய் இப்னு அக்தப் செய்த துரோகத்திற்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. யாருக்கு? ஹுயய் இப்னு அக்தபுக்கு. ஹுயய் இப்னு அக்தப் மரண தண்டனைக்காக கொண்டு வரப்படுகிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆளை பார்த்து கேட்குறாங்க, அல்லாஹ் உமக்கு எவ்வளோ பெரிய இழிவை கொடுத்துருக்கிறான், எவ்வளோ பெரிய அவமானத்தை கொடுத்துருக்கிறான், இதெல்லாம் நீங்கள் துரோகம் செஞ்ச காரணத்தினால, ஒப்பந்தத்தை முறித்த காரணத்தினால தான் இந்த இழிவுன்னு சொல்லி. அப்போ அவன் சொன்ன வார்த்தை, ஹுயய் இப்னு அக்தப்ங்கிற அந்த யூத தலைவர் சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக இந்த நிமிடம் வரை நான் உங்களுடைய எதிரி என்பதற்காக நான் வருத்தப்படலை, இப்பையும் உங்களுடைய எதிரியாக தான் நான் சாகிறேன்னு சொன்னான். உங்களுடைய எதிரியாகத்தான் நான் மரணிக்கிறேன், உங்களை பகைத்து கொண்டதற்காக என்னை நானே ஒருபோதும் வருத்தப்பட்டது கொண்டது கிடையாது. அவ்வளோ பெரிய எதிர்ப்பும் அவ்வளோ பெரிய பகை உணர்வும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருந்துச்சு. ஆனால் அந்த எதிரியினுடைய மகள் சஃபியாவை பெருமானார் நிக்காக பண்ணாங்க, கண்ணியமாக வச்சுருந்தாங்க. மற்ற மனைமார்கள் யாராவது சஃபியாவை குத்தி காட்டினான், ஏன்னா மற்ற மனைமார்களெல்லாம் ஹஜ்ரத் சஃபியா அவர்களை ஒரு யூதப்பெண் என்பதாக சில நேரங்களில் குத்தி காட்டி பேசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்காம பதில் சொல்லுமாறு சொல்லுவாங்க. யாராவது உன்னை யூத பெண் அப்படின்னு சொன்னா நீ சொல்லு, இல்லை என்னுடைய தந்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி, என்னுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று பெருமையோடு சொல்லுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அவருடைய தந்தை அவ்வளோ பெரிய விரோதியாக மரணிக்கிறாரு, அவங்களுடைய மகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியாக ஆக்கி மனைவிமார்களில் ரொம்ப கண்ணியமாக அவங்கள வச்சுருந்தாங்க. பெருமானாருடைய மரண தருவாயில் எல்லா பெண்களும் அவங்கள சுற்றி இருப்பாங்க, சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ அங்கிருந்து சில பேர் சொல்லுவாங்க, சஃபியா மேலே எல்லாருக்குமே ஒரு யூத தலைவருடைய மகன்கிற ஒரு கோபம், சொல்லுவாங்க இந்த அம்மா சும்மா நடிக்குதுன்னு சொல்லி. அந்த மயக்கத்திலையும் கூட பெருமானார் சொல்லுவாங்க, இல்லை இல்லை அவங்களுடைய அழுக உண்மையான அழுக, என்னுடைய பிரிவை எண்ணி நான் படுகிற கஷ்டத்தை எண்ணி உண்மையாக அழுகிறாங்க, யாரும் அவங்கள குறை சொல்லாதீங்க. அப்போ யூதர்கள் இப்படி பகை உணர்வை வெளிப்படுத்துகிறாங்க, அந்த யூதருடைய மகளை மனைவியாக்கி கடைசி வரைக்கும் அந்த மனைவியை கண்ணியத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் அவங்கள இழிவாக பேசினதில்லை, எந்த இடத்துலையும் அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டு கொடுத்ததில்லை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத சமூகத்தோடு வைத்திருந்த தொடர்பு. ஆனால் அந்த சமூகம் ஒரு நன்றி